ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எழில் வந்து ஒரு வீடு பார்த்துருக்காரு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடி போகிற போகிறாரு. அம்மா கிட்டே வந்து சொல்கிறாங்க, பால் காய்ச்சணும், நீ வரிய, நான் வராமல் எப்படி வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோவில் வந்து செல்வி கூட சேர்ந்து ஏகப்பட்ட சாமானை கொண்டு இறக்குறாங்க. அதை பார்த்துட்டு எப்போ செல்வி, என்னால் தூக்கவே முடியல, நீ மாட்டோம் ஆட்டோவில் வந்து இறக்குறீங்க, கவலை சாமானை வாயை மூட்டிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் எழிலோட அப்புறம் அமிர்தாவோட அம்மா வந்திருக்காங்க. பொண்ணு சொன்னால் பாட்டி எப்படி இருக்காங்க எல்லாம் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சாமானை ஃபுல்லாக இறக்குறாங்க. அந்த சாமான் பார்த்தியா குவிஞ்சு கிடக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு எதுக்குமா வேஸ்ட்டாக வாங்கிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. வாயை மூடுக்கோ, எனக்கு தெரியும் என்னென்ன சாமான வாங்கணும், வாயை மூடு அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் அமிர்தாவோட அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, எழில் இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது, என்னோட பாதி உயிர் வந்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த நான் வந்து எனக்கு எழில்னா ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் அங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா அத்தை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அமிர்தாவை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எலி அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நான் வெளியில் போக சொன்னேன். ஆனால் இப்போ அவங்க வெளில போனால் பாதி நான் வெளில போன மாதிரி, எப்போ பாரு அவங்க நினைப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறாங்க. அவரை எழில்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ சீக்கிரமாகவே வந்து ஒரு படம் தயார் பண்ணணும், சொந்தத்தில் வீடு வாங்க போகிற, இதுக்கு அடுத்தது பால் காய்ச்சது சொந்த வீடு தான், பெரிய டைரக்டராகி சொந்தத்தில் வீடு வாங்க போகிற தெரியல அப்படின்னு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அம்மா உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் கண்டிப்பாக நான் வாங்குவேன் அப்படின்னு எழில் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமா பேசுறாங்க. அப்புறம் பால் காய்ச்சறாரு எழில், கூடவே இருந்து எல்லாம் முடிச்சுட்டு தான் போறாங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அமிர்தாவும் எழில் சந்தோஷப்படுறாங்க. எழில் சொல்கிறாங்க, நீங்கள் எது செஞ்சாலும் எனக்கு நல்லது தான் செய்வீங்கம்மா, எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வீட்டை விட்டு அவன் தனியாக போட்டோம் அப்படின்னு நான் வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காட்டுறாங்க, செலியன் வந்து ரொம்ப வந்து வருத்தத்தில் இருக்காரு. என்னாச்சு என்ன, யாருக்கிட்டையோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே ஜெனி வந்து கேட்டுறாங்க, என்னாச்சு என்னாச்சு, ஏதாவது வேலையில் ஏதாவது பிரச்சனை, அதெல்லாம் அவங்க பொய் சொல்லாத, உன் முகமும் சரியில்லை, குரலும் சரியில்லை, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மறைக்காத, உண்மையை சொல்லணும், எத்தனை தடவை சொல்கிறது, ஏன் நீ மறைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லிடுறேன். ஆமாம், வேலையில் நேற்று கூட ரெண்டு பேரை வேலையை விட்டு திடீர்னு நிறுத்திட்டாங்க. இவ எதாவது எப்போ வேலையை விட்டுருவாங்களோ, இந்த சூழ்நிலையில தாத்தா வேற எதாவது வேலை போயிடுச்சா நம்ம குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும், பாவம் அம்மா, அதனால தான் வந்து ரொம்ப நான் வந்து வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவது சரிதான். ஆனால் ஒன்றை வேலையை விட்டு அவங்களுக்கு தான் லாஸு, இருந்தாலும் சரி நம்ம வந்து வேலை இல்லையே அப்படி கஷ்டப்படணுமே அப்படி சொல்கிறாங்க. சரி கவலைப்படாத, எல்லாருமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியை காட்டுறாங்க. ஈஸ்வரி ரொம்ப வட்டத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி பிறந்தநாள் கொண்டாடி சந்தோஷமாக கொண்டாடிட்டு ராத்திரியே அவர் போய் சேருவார் அப்படின்னு நினைக்கல, ரொம்ப வருஷம் இருப்பார். லாஸ்ட் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 80 வயசு பிறந்தநாள் கொண்டாடிட்டு இன்னும் வந்து 10-20 வருஷம் இருப்பார். அவர் நானும் சேர்ந்து தான் போவோம், கடைசி வரையும் கூடவே இருப்பாருன்னு நினச்சேன். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னை விட்டுட்டு போவார் சொல்லி கனவு கூட நினைக்கல சொல்லி அழுன்னு அழுறாங்க. ஒன்று இனியா வந்து பாட்டி, தாத்தா வந்து எங்கேயும் விட்டுட்டு போகல, நம்ம கூட தான் இருக்காரு, நீ வந்து வருத்தப்படாத பாட்டி அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஈஸ்வரி என்னால் தாங்க முடியல, என் வீட்டுக்காரர் என்னை விட்டு இப்படி போவா நான் நினச்சி கூட பார்க்கல, இப்படி போயிட்டாரே திடீர்னு. ஏ எத்தனை பேர் இல்லையா, இவரே வந்து பார்த்தீங்கன்னா வயசாகி 80 வயசான இப்போ போயிடணுமே, என் கூட இருக்கனால என்ன இப்போ தனியாக தவிக்க இந்த உலகத்தில் விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோட்டோவை பார்த்துட்டு கதறி கதறி அழுறாங்க. எல்லாரும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அப்புறம் இனியா வந்து பாட்டி சீக்கிரமாகவே வந்து பாட்டி நீங்கள் கவலையே படாதீங்க, தாத்தா வந்து நம்ம கூட தான் இருக்காரு, நம்மளே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நீங்கள் பாட்டி தாத்தா வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்க, கூடவே இருக்காருன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று கதறி கதறி ஈஸ்வரி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இனியாவும் பெருசாக அழுறாங்க, எனக்கும் தாத்தாவை பார்க்கணும் போல இருக்குது. இப்போ தாத்தா வந்து இனியா இனியான்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பார், படிக்கிறியா அப்படி எதையாவது கேட்டுக்கிட்டே இருப்பார். இப்போ அந்த சேரை பார்க்கும்போது காலியாக இருக்குமா, எனக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லி அழுறாங்க. இப்படி வந்து எல்லாருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. கோபி வந்து பாக்கியாவை எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா இனிமே வந்து அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து தொல்லை கொடுக்க போகிறேன், எப்படிலாம் தொல்லை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுபோக செலியனுக்கு வேறு வேலை போயிடுச்சுன்னா பாக்கியா தான் வந்து எல்லாமே பண்ணணும், அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தொந்தரவு கொடுப்பாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவும் பிளேலிஸ்டில் போய் வந்து பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.